இன்று உலக வானிலை தினமாகும். உலக வானிலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 23 தேதி கொண்டாடப்படுகின்றது. 1950 ஆண்டு உலக வானிலை அமைப்பு நிறுவப்பட்டதை தொடர்ந்து சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு வானிலையின் முக்கியத்துவத்தை விளக்கும் முகமாக இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக கொண்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் குறித்த தினமானது இந்த வருடம் முன்னெச்சரிக்கை மற்றும் அதற்கான ஆரம்ப நடவடிக்கை எனும் கருப்பொருளை கொண்டுள்ளது. நாம் அனைவரும் அறிந்த வகையில் காலநிலை மாற்றத்தின் விளைவாக அன்றாட வானிலை, காலநிலை மற்றும் நீரியல் வட்டத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க மாற்றங்கள் குறித்த அறிவும் மக்களுக்கு காணப்பட வேண்டும். வானிலை தகவல்களை அறிந்து கொள்வது அல்லது வானிலை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது மாத்திரம் போதாது. உயிர்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு வானிலை என்ன செய்யும் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதும் அதனூடாக மக்களை எச்சரிப்பதுமே வானிலை தினத்தின் நோக்கம் என்கிறது உலக வானிலை அமைப்பு. உண்மையில் வானிலை மாறுபடுவதால் மனிதர்கள் மட்டுமன்றி ஏனைய உயிரினங்களுக்கும் ஆபத்து ஏற்படுகின்றது. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகும் வாயுக்கள் மற்றும் கழிவுகள், சூழலில் அதிகரித்துள்ள வாகன புகைகள் என ஓசோன் மண்டலம் பாதிப்படைந்து பூமி வெப்பமாதல் அதிகரிக்கின்றது. இந்த அதிகரிப்பு ஏனைய வானிலை நிலைமைகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. வளர்ந்து வரும் நாடுகளை விட வளர்ந்த நாடுகள் தான் வானிலை மாற்றத்தில் பிரதான பங்கு வகிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் வானிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கங்கள் அனைத்து நாடுகளுக்கும் பொதுவானவை என்பதும் மறுக்கப்பட முடியாததுதான். அதனை ஒரு நாளில் கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை. ஆயினும் எமது அன்றாட செயற்பாடுகளில் சூழ்நிலையமான முறைமைகளை பின்பற்றும் போது நிச்சயம் மாற்றம் நிகழும். எமது அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான உலகை பெற்றுக் கொடுப்பது அனைவரினதும் கடமையாகும்.